அதிக எண்ணிக்கையில் வாக்களித்து ஜனநாயகத்தை வளப்படுத்த வேண்டுமென இளம் வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். முதல் முறை வாக்காளர்கள் அதிக அளவில் ஜனநாயக கடமையாற்றுவது ஜனநாயக திருவிழாவிற்கு பலம் சேர்க்கும் என மோடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதேபோன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கர்நாடகாவில் மீண்டும் நல்லாட்சி மலர வாக்கு சதவீதத்தில் வரலாறு படைக்க வேண்டும் என்றும் கர்நாடகாவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மீண்டும் தாமரை மலர வேண்டும் என்றும் அதற்கு ஒவ்வொருவரின் வாக்கும் முக்கியம் என்றும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மணிப்பூர் வன்முறை காரணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அசாம் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அரசின் 2 ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செல்வதாக இருந்தது. இந்நிலையில் மணிப்பூர் வன்முறையை தொடர்ந்து அவரது பயணம் வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக தமிழகத்தின் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்துள்ளது. இது மேலும் வலுவடைந்து இன்று புயலாக மாறவுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, கடலூர், நாகை, காட்டுப்பள்ளி, தூத்துக்குடி, பாம்பன், எண்ணூர், புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரோட்டில் செயல்பட்டு வரும் குழந்தை கருத்தரிப்பு மையமான சுதா மருத்துவமனையில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெருந்துறை சாலையில் உள்ள குழந்தை கருத்தரிப்பு மையமான சுதா மருத்துவமனையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதற்காக நேற்று மதியம் சென்றனர். 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மருத்துவமனைக்குள் திடீரென நுழைந்து சோதனையை தொடங்கினர். மருத்துவமனை தலைவர், நிர்வாக இயக்குநர் ஆகியோர் அறைகளிலும் நிர்வாக அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனையிட்டனர். அங்குள்ள கோப்புகளை பார்வையிட்ட அதிகாரிகள் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்தனர். இந்த சோதனை நேற்றிரவு வரை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் 2வது நாளாக தற்போதும் நடைபெற்று வருகிறது. அரியலூரில் வெளிநாட்டில் இருந்து மீட்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆஞ்சநேயர் சிலை கோவில் நிர்வாகத்திடம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர். வெள்ளூர் கிராமத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து 5 பொன்னால் ஆன அனுமன் சிலை கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து செந்துறை காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இச்சிலை ஆஸ்திரேலியாவில் உள்ள மியூசியத்தில் இருப்பதை கண்டறிந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் 10 ஆண்டுகளுக்கு பின் அனுமன் சிலையை சிலை கடத்தல் பிரிவு ADGP சைலேஷ்குமார் யாதவ் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். இந்த சிலை 16th-17th century ஏடியுடைய சிலை, விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அந்த பீரியடுடைய சிலை. அது இந்த மெட்டல் ஐடல்ஸ் அங்கே வலு தெரியாது, பட் 15,000 US dollars அவன் சேல்ஸ் பண்ணாங்க முன்னால். நம்ம 65 MLAT அனுப்பிட்டேன், அது லீகல் அசிஸ்டன்ஸ்க்காக ஒரு ட்ரீட்டி இருக்கேன். அந்த பிரகாரம் 65 கொடுத்தோம், சிலைக்கே கொடுத்தோம், ஒரு வந்திருக்கோம். நாட்டில் தற்போது வலிமையான பெண் தலைவராக மமதா பானர்ஜி உள்ளதாகவும் துணிச்சலான அவர் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சுப்பிரமணிய சுவாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஆளுங்கட்சியின் மிரட்டலுக்கு அஞ்சாத எதிர்க்கட்சி தேவை என்றும், அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளுக்கு தங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்குமோ என்ற அச்சத்தால் பலரும் தற்போதைய மத்திய அரசை அதிகமாக எதிர்க்காமல் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்த நிலை இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை எனவும் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்தார். கர்நாடகாவின் பல்வேறு மாவட்டங்களில் மேலும் 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு உட்பட பல்வேறு பகுதிகளில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் மேலும் 5 நாட்கள் கர்நாடகா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிக்கமங்களூரு, சிவமுகா, மைசூர், கோலார், பெங்களூர், கதக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், தேர்தல் நடைபெறும் நாளான இன்றும் ஓரிரு பகுதிகளில் கனமழை பெய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை வடமலையான் மருத்துவமனைக்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.
வடமலையான் மருத்துவமனையில் கடந்த சில ஆண்டுகளாக முறையான வருமான வரி செலுத்தவில்லை என புகார் எழுந்தது. நேற்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொக்கிக்குளம் வடமலையான் மருத்துவமனை, தெற்கு வாசலில் உள்ள மருத்துவமனை மற்றும் தமிழகம் முழுவதிலும் உள்ள வடமலையான் மருத்துவமனைக்கு சொந்தமான மருந்தகங்கள், ஆய்வகங்களின் நிர்வாக அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். நேற்று காலை தொடங்கி விடிய விடிய சோதனையை தொடர்ந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் சோதனை நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக கடந்த சில ஆண்டுகளில் மருத்துவமனைக்கு கிடைக்கப்பெற்ற வருமானங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்தது தொடர்பான ஆவணங்களை சோதனையிட்டு வருகின்றனா்.